கடலூர் அருகே நாட்டு பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? கடலூர் புதுச்சேரி எல்லையில் பெரிய காட்டுப்பாளையம் என்ற கிராமம் உள்ளது. அந்த பெரிய காட்டுப்பாளையம் அருகே சிவனார்புரம் என்ற கிராமத்தில் நாட்டு பட்டாசு தயாரிக்கும் வெடி கொட்டகம் என்பது அங்கு அமைந்துள்ளது. இங்கு திருவிழாக்களுக்கு மற்றும் தீபாவளிக்கு மற்றும் விசேஷங்களுக்கு அங்கு பட்டாசுகள் தயாரிப்பு என்பது நடைபெற்று வரும். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் இங்கு வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று இன்று மாலை பட்டாசுகள் திடீரென வெடிக்க ஆரம்பித்தது. அவர்கள் செய்வது தெரியாது தவித்து நின்று கொண்டிருக்கும் போது பட்டாசு குடோன் மட்டும் முழுக்க அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதறி அந்த பட்டாசு இடமே கட்டிடங்கள் அனைத்தும் தரைமட்டமாகின. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் 5 பேர் 80% தீ காயத்துடன் கடலூர் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து என்பது திடீரென்று மாலை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் சில பேர் வேலைக்கு வரல என்று கூறுகிறார்கள். அப்படி அதிக பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிக பேர் வேலைக்கு வரவில்லை. சப்போஸ் அவர்களும் வந்திருந்தால் இன்னும் காயம் என்பவர்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பட்டாசு தயாரிக்கும் இடம் என்பது கடலூர் மற்றும் புதுச்சேரி எல்லையில் தமிழக எல்லையில் அமைந்துள்ளதால் மீட்பு பணிகளுக்கும் யார் செல்வது என்று ஒரு தொய்வு ஏற்பட்டது. தற்போது மீட்பு பணி என்பது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 10க்கும் மேற்பட்டோர் தீ காயம் அடைந்துள்ளனர். அதில் சிலர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் புதுச்சேரி மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிவிபத்து காரணமாக தற்போது கடலூரில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கண்ணதாசன், தீ மேலும் பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன? தகவல் அறிந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்றனர். மேலும் பல இடங்களில் அந்த தரைமட்டமான கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கிடையே இவர்கள் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் மீட்கும் பணியும் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள கிராம மக்களும் காயமடைந்தவர்களை மீட்டுக் கொண்டு இருக்கின்றனர். இந்த தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினர் முழுவதுமாக பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்த பட்டாசுகளும் வெடித்து சிதறியதால் அந்த இடமே ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல் காட்சியுள்ளது. இதனால் மக்கள் அருகில் உள்ள கிராம மக்கள் அனைவருமே பீதி அடைந்துள்ளனர். வெடி சத்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்களுக்கு மேல் கேட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பீதி அடைந்து என்னவோ ஏதோ என்று நினைத்தார்கள். தற்போது இப்ப இந்த தீ விபத்து என்பது நடைபெற்றுள்ளது. பொதுமக்கள் துரித கணியில் செயல்பட்டு இந்த தீக்காயம் அடைந்தவர்களை தற்போது மீட்பு பணியில் மீட்டு வருகின்றனர். தங்கள் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.